फ्रेंड्स वनकम गुड ईवनिंग वेलकम टू माय चैनल நாம இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க பிடிச்ச ஒரு வித்தியாசமான டிஷ் தான். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் வந்து நம்ம இன்னைக்கு அதெல்லாம் வேற விதமா பண்ண போறோம். அதுக்கு தேவையானது வந்து ஆனியன் சமோசா. அந்த ரொம்ப சிம்பிளா 10 நிமிஷத்துல செய்ய போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இந்த சைஸ் வெங்காயம் ஒன்னு எடுத்துட்டு இருக்கேன். ஒரு கேரட் எடுத்து அதை துருவி வச்சிருக்கேன். வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தழை, கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு உப்பு, இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு. நம்ம ஃபோல்டு பண்ணும்போது கோதுமை மாவுல செய்யறதுனால கோதுமை மாவே எடுத்துட்டு இருக்கேன். அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியா கரைச்சுக்கணும். அப்புறம் சப்பாத்தி மாவு பிசையில பதத்துக்கு சப்பாத்தி மாவா பிசைஞ்சு வச்சிருக்கேன். இதுக்குள்ளதான் நம்ம வந்து அந்த ஸ்டஃபிங்க உள்ள வைக்க போறோம். இதுல என்ன வித்தியாசம்னா நம்ம எதுவுமே வதக்க போறது இல்ல. ஒரு 2 நிமிஷத்துல இந்த வெங்காயம் இதெல்லாம் பச்சையா போட்டு ஊற வச்சிடறோம். அதுக்குள்ள இந்த ஸ்டஃபிங் பண்றதுக்கான இந்த ஷீட் தயாரிக்க போறோம், சமோசா ஷீட்டு. அதுக்குள்ள இது ஊறிடும். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்க இந்த வெங்காயம் அதை போட்டுக்கிறோம் ஒரு பவுல்ல. கேரட் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வெங்காயமும் கேரட்டும் அந்த சமோசா வேகறதுக்குள்ளேயே வெந்துரும். இது பச்சையா செய்யறோம், ஆயில் அவ்வளவா குடிக்காது. கொத்தமல்லி தழை, கரம் மசாலா, நான் காரம் கம்மியா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் விருப்பப்பட்டா நீங்க பச்சை மிளகாய் டேஸ்ட் பிடிக்கும்னா போடுங்க. நான் குழந்தைங்களுக்கு செய்யறதுனால காரம் வந்து பொடியாவே போட்டிருக்கேன், கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க இப்போ சேர்த்துக்கோங்க. இது எப்படியும் ஒரு 6 சமோசா செய்யலாம். நான் இதுலயே கொஞ்சம் இத கலந்து வச்சிடலாம். நம்ம தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம், ஆல்ரெடி வந்து வெங்காயம் தண்ணி விட்டுரும். ஒரு 2 நிமிஷத்துல தண்ணி ஊத்த வேண்டாம். நீங்க விருப்பப்பட்டா இதோட வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு போடலாம். முட்டைக்கோஸ் பிடிக்கும்னா அதையும் லைட்டா வேக வச்சு இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கேரட்டும் வெங்காயம் வச்சுதான் செய்ய போறேன். சோ இத அப்படியே கலந்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோல்டு பண்றதுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு இந்த மாவை கொஞ்சம் கெட்டியா கலந்துக்கிறோம். நான் லைட்டா தான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம கோதுமை மாவு பிசையும் போது கொஞ்சம் உப்பு போடுவோம் எப்பவும் சப்பாத்திக்கு, அதனால அதுல கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கனால கொஞ்சம் கெட்டியா பிசைஞ்சு வச்சிருக்கேன். வேணா அப்புறம் தண்ணி ஊத்திக்கலாம். வாங்க அதுக்குள்ள சப்பாத்தி பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்பாத்தி இட்டுட்டோம். நல்ல மெல்லிசா தேய்க்கணும் எப்பவும் போல. இத லைட்டா சூடு பண்ணா போதும். ஏன்னா இதுல இருக்க ஈரப்பதம் போறதுக்கும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டக்கூடாதுங்கிறது தான் நம்ம போடுறோம். சோ லைட்டா நீங்க சூடு பண்ணா போதும். நெய் எதுவும் தடவ வேண்டாம், சும்மா பிரவுன் கலர்ல இப்படி மாறினா போதும். இந்த பபுள் வரும் இல்லைங்களா, லைட்டா சுட்டா போதும். நல்ல மெல்லிசா தேய்க்கணும். ஒரு சப்பாத்தியில 3 ஷீட் வரும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப சப்பாத்தியை போட்டு எடுத்துட்டோம். இத சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இத 3 டிவிஷனா கட் பண்றோம். சோ 2 சப்பாத்தி இட்டோம், 2, 4, 6 சமோசா பண்ண போறோம். எப்படி செய்யலாம்னு வாங்க பாக்கலாம். இந்த பகுதி இருக்கு இல்லையா, இத வந்து முக்கோணமா மடிச்சுக்கிறோம். திருப்பி இப்படி வடிக்கிறோம். இப்படி இந்த பேப்பர் சுட்டுறாங்கல்ல, இந்த மாதிரி சுருட்டிட்டு வரோம். இந்த இடத்துல நம்ம தயாரிச்சிருக்க இந்த கெட்டியான பேஸ்ட் வச்சு ஒட்டுறோம். ஒட்டிட்டு
இப்படி வந்துரும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு இந்த இடத்துலையும் கொஞ்சம் லைட்டாக தடவிக்கோங்க இப்போ நம்ம தயாரித்த இங்கே உள்ளே வைக்கிறோம் வச்சுட்டு இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா இதை மூடிட்டு வரோம் மூடிட்டு வந்து இது இந்த ஓரங்கள் நான் கட் பண்ணதுனால இப்படி வருது இதே கட் பண்ண ஷீட்னா அது வித்தியாசமா வரும் அதையும் செஞ்சு காட்டுறேன் இந்த ஓரங்களை நம்ம மூடிடுறோம் அவ்வளவுதான் இது குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன சமோசாவா கொடுக்கறதுக்காக இந்த ஓரங்கள்ல இருக்கிறத நான் பண்ணியிருக்கேன் இதே பேம்னா நம்மளுக்கு பெரிய சமோசாவா வரும் இப்படி பண்ணிக்கிறோம் திருப்பி அதை இப்படி பண்றோம் இப்ப இந்த பகுதிய ஒட்டிக்கிறோம் கோதுமை மாவு வச்சு மைதா மாவுனா இன்னும் நல்லா ஒட்டும் பைண்டிங்க்கு நம்ம கோதுமை மாவு வச்சு செய்யறதுனால இந்த அளவுக்கு தான் வருது இந்த இடத்தையும் ஒட்டிக்கிறோம் இதுக்குள்ள இந்த சப்பாத்தியில இருக்கிற கார்னரை பிச்சா இதே மாதிரி உங்களுக்கு ஒரே ஈவனா வரும் நான் அதை வேஸ்ட் பண்ணாம சின்ன சின்னதா பண்ணிருக்கேன் இது எப்பவும் கிடைக்கிற சமோசா ஷேப்க்கு வந்துருச்சு மைதாவோட கோதுமை ரொம்ப நல்லதுன்னு சொல்றதுனால நான் கோதுமை மாவுலயே செஞ்சிருக்கேன் இதே மாதிரி இந்த பெரிய சமோசாக்கு இங்கிருந்து இதை மடிச்சு விடுங்க திருப்பி இப்படி மடிங்க ஒரு ஷேப் கிடைக்கும் இப்ப இந்த கோதுமையோட பேஸ்ட வச்சு தடவுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டஃபிங் பண்ணிட்டு வந்தாச்சு இப்ப நம்ம எண்ணெயை காய வச்சிருந்தோம் அதுவும் சுட்டுச்சு இப்ப நம்ம இந்த கோதுமை சமோசாவை ஒன் பை ஒன்னா போடுறோம் கொஞ்சம் முன்னாடியே காய வச்சிருந்ததுனால கொஞ்சம் இதாயிட்ட மாதிரி இருக்கு ப்ரௌன் கலரா நீங்க கொஞ்சம் சிம்ல வச்சு போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்மளோட அருமையான சமோசா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு சொல்லுங்க தேங்க்யூ